You are listening to Padeepz.com. அடுத்து நம்ம ஸ்ட்ரோக் பிரெயினோட இன்னொரு அப்நார்மாலிட்டிஸ் அதில் ஸ்ட்ரோக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரோக்னா என்னென்னா, இட் இஸ் அ கிளினிக்கல் சைன் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் செரிபிரல் ஃபங்க்ஷன் லாஸ்டிங் மோர் தேன் 24 hours ஆர் லீடிங் டு டெத். இந்த லாங் டெஃபினேஷன் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, சடனாக டெவலப் ஆன செரிப்ரல் ஃபங்க்ஷன்ஸில் டிஸ்டர்பன்ஸ், இது 24 hours மேலே லாஸ்ட் பண்ணி அப்படி 24 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இட் வில் லீட் டு டெத். தட் கண்டிஷன் இஸ் கால்ட் ஸ்ட்ரோக். ஸோ ஸ்ட்ரோக் இஸ் அ ரேப்பிட்லி டெவலப்ட் கிளினிக்கல் சைன் ஆஃப் focal disturbances of cerebral function lasting more than 24 hours. 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்கலாம், அல்லது இட் மே லீட் டு டெத் ஆஃப் தட் இண்டிவிஜுவல். ஸோ இது இப்படின்னா ஸ்ட்ரோக், இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம பிளட் வெசலுக்குள்ள ஆன்டி கோகுலேஷன் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹெப்பாரின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ். அது என்ன பண்ணும், இன்டாக்ட் பிளட் வெசலுக்குள்ளே பிளட் கிளாட் ஆகாமல் பார்த்துக்கும். அப்படி இருந்தாலும் சம்டைம்ஸ் இன்டாக்ட் பிளட் வெசலுக்குள்ளே கிளாட் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிளாட் வந்து யூஸ்வலாக ஆர்ட்ரிஸை விட வெயின்ஸில் தான் ஃபார்ம் ஆகுது. இப்படி வெயின்ஸில் ஃபார்ம் ஆன பிளட் கிளாட், ஏன்னா ஆர்டரியில் ப்ரெஷர் ஆஃப் த பிளட் இஸ் மோர் ஸோ லெஸ் சான்ஸ், வெயின்ஸில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதால அங்கே வந்து பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிருச்சு. இப்படி பிளட் கிளாட் வந்து மூவிங் பிளட்டில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், த்ரோம்போசிஸ். எ கிளாட் தட் இஸ் மூவிங் இன் த ஸ்ட்ரீமிங் பிளட் இஸ் கால்ட் த்ரோம்போசிஸ். இது மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கிற கிளாட் வந்து செரிப்ரல் பிளட் வெசலில் போய் பிளாக்கை ஏற்படுத்துச்சுன்னா இட் காசஸ் ஸ்ட்ரோக் ஆர் செரிப்ரல் த்ரோம்போசிஸ். பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசலில் ஏற்படக்கூடிய பிளட் கிளாட் செரிப்ரல் த்ரோம்போசிஸ். இந்த ஸ்ட்ரோக் எதனால் நடக்கும் அப்படின்னா, மேபி வாஸ்குலார் occlusion, that is a blockage in the cerebral artery. செரிபிரத்துக்கு ஆக்சினேட்டட் பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரியில் பிளாக்கேஜ் நடந்தா என்ன நடக்கும், செரிப்ரல் த்ரோம்போசிஸ் நடக்கும். The stroke and the occlusion leads to infarction. இன்ஃப்ராக்ஷன் என்ன அர்த்தம்னா, ஆக்டிங் அப்நார்மலி. ஸோ இட் லீட்ஸ் டு அப்நார்மல் சிம்டம்ஸ் இன் த பிரெயின். பிரெயினோட ஆக்டிவிட்டி அப்நார்மலாக இருந்துச்சுன்னா இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் அப்நார்மல் சிம்டம்ஸ். அதுதான் அந்த வேர்டுக்கு, இன்ஃப்ராக்ஷனுங்கிற வேர்டுக்கு மீனிங் ஆக்ட் அப்நார்மலி. த வாஸ்குலார் அக்லூஷன் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். வாஸ்குலார் அக்லூஷன் என்னவாக இருக்குது, ரெண்டு டைப்பாக இருக்கலாம். அது என்னென்னா, இட் மே பி த்ரோம்போட்டிக் ஆர் எம்போலிக். த்ரோம்போட்டிக் அப்படின்னா என்னது, த்ரோம்போசிஸ், பிளட் கிளாட் ஃபார்மிங் இன் த ஆர்ட்ரி. ஆர் எம்போலஸ் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி பிளட் கிளாட்லேருந்து ஒரு போர்ஷன் டிட்டாச் ஆகி அது சர்க்குலேட்டிங் பிளட்டுக்கு போயிடுச்சுன்னா அது என்ன சொல்கிறோம், எம்போலஸ். ஸோ blockage in the cerebral artery may be due to thrombotic or embolic. Cerebral artery liye blockage nadandirukalam alladhu in the thrombosis formation, blood clot formation nadandirukalam alladhu moving blood clot vandu and the artery la adachirukalam. So adha vechidha enna solran, thrombotic embolic appdin solran. Embolic appadina part of the thrombus that is detached and it start moving in the circulating blood.
So in the moving blood clot, no, embolus may block circulation of vital parts leading to serious consequences. So that is how it may cause severe problems. At the stroke, blockage in the cerebral artery. It may be due to thrombus or embolus, causing cerebral infraction, abnormal symptoms in the brain. இன்னொன்று அதில் என்னென்னு பார்த்தோம்னா பிரெயின் ஹிமரேஜ். ஹிமரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ளீடிங். ஸோ த பிளட் வெசல் சப்ளைங் டு த பிரெயின் பிரேக்ஸ் ஓப்பன் அண்ட் தெர் இஸ் அ ப்ளீடிங் இன் த பிரெயின். இது எதனால் இருக்கலாம்னா டியூ டு ஹைப்பர் டென்ஷன் விச் காசஸ் பர்ஸ்டிங் ஆஃப் த பிளட் வெசல் ஆர் டியூ டு அன்யூரிசம். அன்யூரிசம்னா என்ன? இந்த ஆர்டீரியல் வால் இருக்குல்ல, அது அப்படியே பலூன் மாதிரி பல்ஜ் ஆகிக்கும். அது பல்ஜான ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்ச நாளில் திருப்பி உடஞ்சிரும். ஸோ அதை அன்யூரிசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பல்ஜிங் ஆஃப் த பிளட் வெசல், தென் லேட்டர் இஸ் பஸ்ட் ஓப்பன். ஸோ ஆர்ட்ரி தட் சப்ளைஸ் டு த பிரெயின் எய்தர் பஸ்ட் ஓப்பன் ஆர் aneurysm is formed, then later its burst ruptures is called a brain hemorrhage. இது இந்த stroke, hemorrhage ரெண்டுமே எதனால நடக்கலாம்னா due to vascular malfunction. Stroke என்ன பண்ணுதுன்னா it causes both physical and mental crippling. Paralysis of particular part of the body occurs. Or particular part of the brain do not function properly. That is what called physical and mental crippling. இது ஒரு worldwide health problem. இது stroke. Stroke can occur at any age. எந்த ஏஜ் பர்சனுக்கு இது நடக்கலாம். There are many risk factors leading to this stroke and brain hemorrhage. என்னென்ன அப்படின்னா, கார்டியாக் அப்னார்மாலிட்டிஸ், ஹார்ட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்தா, டயபெட்டிஸ், சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு, எலிவேட்டட் பிளட் லிப்பிட்ஸ், பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தா, ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் அதிகமாகவே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, ஒபீசிட்டி, அதிகமான பாடி வெயிட்டு, smoking due to smoking and also stenosis அப்படினா narrowing down of the valve orifice, the heart valves இருக்குல, tricuspid valve, bicuspid valve, semilunar valves, இதுல ஏதாவது valveோட அந்த open ஓட size சின்னதா போச்சுனா அது என்ன சொல்றோம்? stenosis. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்ட்ரோக் வராமல் அல்லது பிரெயின் ஹிமரேஜ் வராமல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொன்னோம்ல, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா இதை அவாய்ட் பண்ணலாம். கார்டியாக் அப்னார்மாலிட்டிஸ் இருக்கக்கூடாது, டயபெட்டிஸ் இருக்கக்கூடாது, எலிவேட்டட் பிளட் லிப்பிட்ஸ் வச்சுருக்கக்கூடாது, ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும், ஒபிசிட்டி கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும், ஸ்டெனோசிஸ் வராமல் பார்த்துக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா வி கேன் அவாய்ட் திஸ் ஸ்ட்ரோக் ஆர் பிரெயின் ஹீமரேஜ், ரெண்டையுமே அவாய்ட் பண்ண முடியும். You are listening to padeepz.com.